லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 5 அதிகாரம் 12 வசனம் 13 வசனம். குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாலே சுகம் நடந்துடும். லாசரு கல்லறைக்குள்ள இருக்கான், லாசருவே வெளியே வான்னு கல்லறைக்குள்ள போய் அவர் சொல்லலை, கல்லறைக்கு வெகு தொலைவில் இருந்து சொல்லுகிறார், கல்லறைக்குள் இருந்தவன் வெளியே வருகிறான். அவர் வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. எத்தனையோ பேரை வார்த்தையினாலேயே சுகமாக்கியிருக்காரு, பிழைக்க வச்சிருக்காரு. ஆனால் இங்கே ஒருவனை டச் பண்ணி தொட்டு சுகத்தை கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் ஒரு குஷ்டரோகி, புறக்கணிக்கப்பட்டவன், சமூகத்தாரால் புறக்கணிக்கப்பட்டவன். இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று அறிந்த நாள் முதற்கொண்டு மனிதர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டவன். யாரும் அவனை தொடமாட்டாங்க. அவனுக்கு உதவி செய்யக்கூடிய வரவங்க கூட உணவுகள் கொடுக்க வரும்பொழுது கூட தூரத்தில் வைத்து விட்டு சென்று விடுவார்கள். ஆனால் தேவனுக்கு தெரியும், இவனுக்கு ஒரு டச் வேணும், இவனுக்கு ஒரு தொடுதல் வேணும். யாருமே தொடாத, யாராச்சும் என்னை தொட்டு அரவணைக்க மாட்டாங்களா என்ற ஏக்கத்தோடு இருந்த இந்த மனுஷன், யாராச்சும் தொடமாட்டாங்களா என்று ஏக்கத்தோடு இருக்கும் பொழுது முதல் முதல் ஒரு மனித குமாரன் வந்து தொடுறாருங்க. எப்படி இருக்கும் பாருங்க. அவனுக்கு புறக்கணித்த சமூகம், என்னை தொடாத சமூகத்திலே ஒருவர் முதல் முதலாவதாக என்னை வந்து தொடுகிறார் என்று சொன்ன உடனே அந்த தொடுதலே அவனுக்கு பெரிய சுகத்தை கொடுத்துருக்கும். அந்த டச், அந்த தொடுதலே அவனுக்கு ஒரு பெரிய ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கும், ஒரு பெரிய பலத்தை நான் கொடுத்துருக்கோம். அல்லேலூயா. தொடுதல் என்றைக்குமே ஒரு சுகம், ஒரு ஆரோக்கியம், ஒரு விடுதலையை கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு காரியம். இன்னைக்கு நான் சமூகத்தில் சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறோம், குட் டச்சு பேட் டச்சு. குட்டீஸுக்கும் கூட சொல்லணும் கரெக்டாக எதெல்லாம் குட் டச். நீங்கள் கேட்டு பாருங்கள், ஸ்கூல்லேயே சொல்லி கொடுக்குறாங்க. எதெல்லாம் குட் டச் சொல்லுமா, எதெல்லாம் பேட் டச் சொல்லுப்போ. இது இதெல்லாம் குட் டச் டேடி, இது இதெல்லாம் பேட் டச் டேடி மம்மி அப்படின்னு சொல்லுவோம். குட் டச்சு பேட் டச் எல்லாம் கரெக்டு தான், தப்பு கிடையாது, நல்ல விஷயம். அது வீட்டுக்கு வெளியே. ஆனால் இன்னைக்கு உங்கள் ஃபேமிலிக்குள்ளே நான் சொல்கிறேன், உங்கள் ஃபேமிலிக்குள்ள குடும்பத்துக்குள்ளே நான் சொல்கிறேன், நல்லா புரியணும், என் வார்த்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தொட்டு பேசுகிற பழக்கத்தை அதிகமாய் உருவாக்குங்கள். வெளியே பேசலைனா கணவன் மனைவி உறவில், அப்பா அம்மா பிள்ளைகள் என்ற இந்த உறவுக்குள்ளே நான் பேசுகிறேன். அல்லேலூயா. சில பேர் வீட்டில் யாரையும் தொட்டு பேசுகிறதே இல்லை, ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா தொடுறதே அவங்க வேலை. வெளியே இருக்கக்கூடிய நபரை தயவு செய்து தொட்டு பேசாதீர்கள். நீங்கள் ஒரு நடுத்தர வயது பெண்ணாக இருக்கலாம், ஒரு வாலிப பெண்ணாக இருக்கலாம், தயவு செய்து சகோதரிகள் எந்த ஒரு ஆண்மகனையும் தொட்டு பேசாதீங்க. ஆண்களும் நான் சொல்கிறேன், பெண்களை, பெண் பிள்ளைகளை தொட்டு பேசாதீர்கள். அது ஒரு நல்ல ஒரு விஷயம், அது இன்னைக்கு நமக்கு மனசில் இருக்கணும். நான் சொல்வது என்னவென்றால், உங்கள் கணவன் மனைவி உறவுக்குள்ள, அப்பா அம்மா பிள்ளைகள் என்ற இந்த உறவுக்குள்ள தொட்டு பேசுகிற பழக்கம் அவசியம் வேண்டும். நிறைய பேசியிருக்கேன், ஆனால் நல்லதாக இருக்கு கேட்கும் போது. ஆனால் வீட்டுக்கு போயிட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வந்துடாத, வெட்டி போட்டுருவேன். இல்லை அன்பானவர்களே, குடும்ப உறவிலே நான் அநேக பிள்ளைகளை நான் பார்த்து பரிதாபம் கொள்ளுகிறேன். அந்த பிள்ளைகள்
தாய் தகப்பனுடைய அரவணைப்பை விட நண்பர்கள் நட்பு வட்டார அணைப்பையும் அரவணைப்பையும் அதிகமாய் விரும்புகிறது. காரணம், பெற்றார் தவறிழைக்கிறார்கள். ஒரு தாயும் தகப்பனும், நான் சொல்றேன், பிள்ளை தோளுக்கு மிஞ்சி வளர்ந்தாலும் உன் குழந்தை தான் அது. நீ பெற்றெடுத்த பிள்ளை, நீ தொடாம யார் வந்து தொடுவா? நீ தொடலைன்னா ஊர்ல இருக்கிற எல்லாம் தொடர்ந்து காத்துக்கிட்டு இருக்கான். நான் சொல்றேன், உன் பிள்ளைய தொட்டு ஜோமண்ணு, தொட்டு ஆசை. ஆண் பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, பெண் பிள்ளையா இருந்தாலும், உன் குழந்தை, உன் பிள்ளை, உன் கர்ப்ப பிறப்பு, உன் ரத்தம் அது. இதுவரைக்கும் இல்லாவிட்டாலும் இன்றிலிருந்து பழக்கப்படுத்துங்கள். இதுவரைக்கும் இருந்திருக்குன்னா இன்னும் அதிகமாக பழக்கப்படுத்துங்கள். நான் பைபிள் காலேஜ் படிக்கும் பொழுது என் கூட ஒரு சிஸ்டர் என்னோட படித்தாங்க பைபிள் காலேஜில், என்னோட பெரியவங்க, அவங்க வயசில் பெரியவங்க. அப்போவே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற பசங்க, ஆம்பளை பசங்க, ரெண்டு ஆம்பளை பசங்க அவங்களுக்கு. அவங்க சொல்லுவாங்க பாருங்க, என்கிட்ட என் பையனை கூப்பிட்டு எப்போ பேசினாலும் மடியில் உட்கார வச்சு தான் பேசுவாங்களாம். பசங்க காலேஜ் படிக்கிற பசங்க அவங்க சொன்னாங்க பாருங்க ஒரு விஷயம், என் பையனும் என் பசங்களுக்கும் எனக்கும் என் கணவனுக்கும் அவ்வளோ ஒரு அன்பு, அந்யோன்யம், ஐக்கியம், ஒற்றுமை இருக்கிறதுனால என் பையனை கொண்டு போயிட்டு எங்கே விட்டாலும் அவன் தப்பு பண்ணவே மாட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போவாங்களாம், வர காலேஜ் படிக்கும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போவானுங்களாம். சொல்லுவாங்க பாருங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போவானுங்க, எல்லாம் போயிட்டு எல்லா பேட் ஹேபிட்ஸ் பழக்கம்லாம் இருக்கு, அவனுங்களுக்கு குடிக்கிற பழக்கம்லாம் இருக்கு. என் பையனும் போவான், என் பையனும் கூப்பிட்டு போவானுங்க, ஆனால் என் பையன் ஒரு நாளும் தப்பான பழக்கத்துக்குள் அவன் செல்லவே மாட்டான். ஏன்னா ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாண்டேஜ், அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்பு, அந்யோன்யம், ஐக்கியம், பிள்ளைகளை உங்களுக்கு நேராக உங்களுடைய பாசத்துக்குள்ளாக அது வைத்து கொள்ளும். அல்லேலூயா. இப்போ சமீபத்தில் நான் பைக்கில் போயிட்டு இருந்தேன். பைக்கில் போகும்போது எனக்கு முன்னாடி நல்லா தெரியுது அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, கணவன் மனைவி. கணவன் பைக் ஓட்டுறாரு, ஒய்ஃப் பின்னாடி உட்காந்து ரெண்டு கால் போட்டு பேசிட்டு போறாங்க. ஒரு விஷயம் பார்த்த என்னன்னா, மனைவி வந்து புருஷன் காதுல ஏதோ ஒரு விஷயத்த பேசுறாங்க. பேசும்போது என்ன பண்றாங்கன்னா, புருஷன் தலைவைய தடவி கொடுத்துக்கினே பேசுறாங்க. பைக் போது அவங்க புருஷனுடைய தலையை அப்படியே வருடி கொடுத்துட்டு காதில் ஏதோ பேசிட்டு, அது வந்து நீங்கள் ஒன்றும் கேட்காது, அது நல்லதா கட்டதா தப்பா இதெல்லாம் நான் பேச வரல. பட் அது பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஒருவேளை அது அந்தரங்கமாக வீட்டில் இருந்திருக்கலாம், பட் அவங்க பைக்லேயே அதை பண்ணிட்டு போகிறாங்க. அது எனக்கு, நான் இப்போ அதை ஜட்ஜ் பண்ணுறதுக்காக நான் வரல. என்னைக்காச்சும் நான் சொல்கிறேன், மனைவிமார்கள் உங்கள் புருஷனுடைய தலையை தடவி பேசியிருக்கிறீர்களா? வெக்க வெக்கமாக வருதியா? ஆமாம், இதுக்கு வெக்கப்படுங்க. எதுக்கு வெக்க பண்ணுமோ அதுக்கு படுறது இல்லை. பிள்ளையை வருடி கொடுத்து பேசுங்கள். பிள்ளைகளை தடவி உன் குழந்தைய, உன்னுடைய சொந்த புருஷன், உன் சொந்த மனைவியை தொட்டு ஆசீர்வதியுங்கள். அரவணைத்து பேச பழகுங்கள். தாய் தகப்பன் பிள்ளைகளை கட்டி பிடிக்கிற பழக்கம் இருக்கணும். வேதம் சொல்லுகிறது பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள். இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் இருக்கணும். குடும்பத்துக்குள்ள நான் பேசுறேன், இந்த ஃபேமிலிக்குள்ளே நான் பேசுகிறேன். இல்லைன்னா எப்படி எப்படி இருக்கும்னு தெரியுமா? உங்கள் பிள்ளைங்க வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது. அப்பா அம்மா அந்த ஒரு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்காது உங்கள் ஃபேமிலிக்குள்ளே. ஒரு உணர்வு ரீதியான ஒரு பாண்டேஜ் அங்கே இருக்காது. ஒரு அன்பு இருக்காது. அந்யோன்யம், வசதி இருக்கும், பணம் இருக்கும், படிப்பு இருக்கும், நாலேஜ் இருக்கும், அறிவு இருக்கும், லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்காது. குடும்பத்துக்குள் உயிரோட்டமான காதல், அன்பு, பாசம், ஸ்நேகம் இருக்காது. தேவன் தொட்டு அரவணிக்கிற ஒரு தேவன், தொட்டு பேசுகிற ஒரு தேவன், தொட்டு பேசி தேற்றி பலப்படுத்தி சுகமாக்குகிற ஒரு தேவன். அம்மா அங்கிருந்து கத்துறாங்க பாருங்க, கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, என் ஃபேமிலிக்குள்ள ஒரு பாண்டேஜ் கிரியேட் பண்ணுங்க. ஆண்டவரே, கணவன் மனைவி உறவுக்குள்ள எல்லாரும் கேட்கலாமா? வாயை திறந்து கேட்கலாமா? வாய் திறந்து கேட்கலாமா? இன்றைக்கு நான் அநேக மூன்றாவது நபருடைய உட்பிரவேசம் ஃபேமிலிக்குள்ளே புகுந்து, பிள்ளைகளுக்குள்ளே புகுந்து, பிள்ளைகள் தவறாய் இடறி போவதற்கும், கணவன் மனைவி உறவுக்குள் பல விரிசல்கள் வருவதற்கும், குடும்பங்கள் சின்ன பின்னமாய் போவதற்கும் காரணம் குடும்பத்தில் அந்த அந்யோன்யம் இல்லை, அந்த காதல் இல்லை, அந்த அன்பு இல்லை, அந்த பாசம் இல்லை, அந்த அரவணைப்பு இல்லை. தேவன் பிள்ளையே, உன்னுடைய சரீரமும்
உன் குடும்பத்திற்காக வடிவமைக்கப்பட்டது. உன் ஆன்மா தேவனுக்காக வடிவமைக்கப்பட்டது. தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடு, மனுஷன் உறவுக்குரியதை உறவுக்காக கொடு. அதுக்காக நீ வடிவமைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை நீ மறந்து விடாதே. இன்னைக்கு வாயத்திறந்து கேட்கலாமா, ஆண்டவர் இங்க கணவன் மனைவியா திருமணமானவர்கள் ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவர் கணவன் மனைவி என்ற அந்த பந்தத்துக்குள்ள எனக்கு உறவுகளை, ஆண்டவர் இந்த பாண்டேஜ் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்த செய்யும் ஆண்டவரே. பிள்ளைகள்லாம் ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என் தாய்க்கும் எனக்கும், என் தகப்பனுக்கும் எனக்கும், ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் ஒரு நண்பர்களைப் போல பழகுகிற, ஒரு எதையும் ஒளிவு மறைவில்லாமல் பேசுகிற, எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காத ஒழிக்காத ஓப்பன் ஹார்ட்டடா பிள்ளைகளோட ஷேர் பண்ற பேசுற அந்த ஒரு தொடுதல் எங்கள் ஃபேமிலியில உண்டாகட்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஜோம் பண்ண போறீங்க? கர்த்தரனிக்கு உங்க குடும்பத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறார். அடுத்த தலைமுறையை உருவாக்குற பொறுப்பு உனக்கு இருக்கிறது. தேவ பிள்ளைய மறந்து விடாதே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்ற ஒரு ரகசியம், ஹல்லேலூயா, நீங்க சொல்ற பேச்ச பிள்ளைங்க கேட்கலனா நான் ஒரு ரகசியம் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. சொல்லுங்கய்யா, கேட்கவே மாட்டுதுயா? எனக்கு போன் போடுறாங்க, சொல்லுங்கய்யா, கேட்கவே மாட்டான்யா. நான் இப்ப உங்களுக்கு சொல்ற ரகசியம், எங்களால் அதை செய்ய முடியாது, நீங்கள் செய்யலாம். வயசு பொண்ணுங்க, வயசு ஆம்பளை பசங்க வச்சுருக்கோங்க பாருங்க, கேட்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், சொல்கிற பேச்சை கேட்காத பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், தொட்டு பேசுங்க, கேட்காத பிள்ளைங்க கேட்கும். இது வரைக்கும் தொடம ஃபஸ்ட்டு போய் தொட்டிங்கன்னா ஒரு மாதிரியா பார்க்கும், இது வரைக்கும் தொட்டதே இல்லையே, நான் மம்மி மழை கரைக்க பார்க்குறேன்னோ. தொட்டு பேசுகிற தாய் தகப்பன் வளர்க்கக்கூடிய பிள்ளைகளை நான் பார்த்துருக்கிறேன். அந்த அன்பும் காதலும் லவ்வும் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுவாங்க பேரண்ட்டோட பிள்ளைங்க. ஒளிவு மறைவே இருக்காது, அந்த பிள்ளைகள் இடறி போகாது, தப்பு பண்ணாதுங்க, சாட்சியாக வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்குங்க. நான் சொல்கிறேன், எவ்வளவு வளர்ந்தாலும் உன் பிள்ளைகள், உன் குழந்தை, உன் மடியில் வளர்ந்த ஒரு பிள்ளை, உன் ரத்தத்தின் ரத்தம், உன் தொப்புள் கூடி உறவால் உருவாக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமான குழந்தை. தொட்டு பேசுங்க, அரவணைச்சு பேசுங்க, தொட்டு பிளஸ் பண்ணுங்க. நான் என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுற ஆண்டவரே, பாஸ்டர் மாதிரி ஆயிடாதீங்க. நாங்கள் எல்லாரையும் தொட்டுக்கிட்டு இருக்க முடியாது, நீங்கள் தொடலாம் உன் குழந்தைய. நான் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே, என் பிள்ளை பரீட்சைக்கு போகிறான், என் மகள் பரீட்சைக்கு போ, அதை தொட்டு ஜெபம் பண்ணு, அது தோல் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணு, அதை அணைச்சி கை, அது இடுப்பில் கை போட்டு அணைச்சி ஒரு பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணு. அந்த உன் தொடுதலே அது போகிற காரியத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை அதுக்கு கொடுக்கும். உன் டச்சு உங்களுக்கு தெரியுமா? ஆவியான தேவன் உனக்குள் இருக்கிறார். அப்ப அவருடைய வல்லமை உன் கையில் வெளிப்படும், உன் காலில் வெளிப்படும், உன் உடலில் வெளிப்படும். நீ உன் பிள்ளைய தொடும் பொழுது, நீ உன் பிள்ளைய தொடும் பொழுது கர்த்தரே வந்து உன் பிள்ளைய தொடுவார். நீ உன் மகனை தொடும் பொழுது, உன் மகளை தொடும் பொழுது ஆண்டவரே வந்து உன் குழந்தையை தொடுவார். அவருடைய தொடுதலின் வல்லமை உன் கரங்களின் மூலமாய் ஊடுருவி பாயும், உன் கைகள் மூலமாய் ஊடுருவி பாயும். சில பெற்றோர் இருக்காங்க, அது வருதியா, எதுக்கு காலேஜ் முடிச்சுட்டு வருதான், அது வருதியா, ஏதோ ஏன் ஸ்பெஷல் கிளாஸ் போய்க்குதுயா, அப்படியே ராத்திரி வரும், அப்படி கொட்டிங் படுத்துக்கும். புருஷனை கேட்டா அது எங்கயா சொல்லிட்டாயா, போதாது, அது அப்படியே வரும்யா. அது இந்த மாதிரி நான் பண்ணுது சீரியல போட்டு இந்த வராரு. குடும்பமாய் அமருங்கள். மூணு வேளையில ஒரு வேளையாச்சும் ஃபேமிலியை உட்காந்து சாப்பிடுங்க. நல்லாதான் இருக்குது. குடும்பமாய் உட்கார்ந்து ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துங்கள், ஜெபியுங்கள். நான் சொல்றேன், அதை விட ஆசீர்வாதம் வேற எதுவுமே இல்லைங்க. இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கலாம், இந்த பழக்கத்துக்குள் வருவது கஷ்டமா இருக்கலாம், ஆனா கொஞ்ச நாள்ல உன் வீடு பிரகாசமான ஒரு வீடா மாறிடும், பிரகாசமான வீடா மாறிடும். ஆனா இன்னைக்கு சில பழக்கங்கள் சில குடும்பத்தில் நான் கேள்விப்படுறேன் என்னன்னா, அம்மா ஒரு போனு வருது அனுபவம், அப்பா ஒரு போனு, பிள்ளைங்க ஒரு போனு, நாலு அஞ்சு வீட்டில் எத்தனை இருக்கோ அதை தனித்தனியா போய் சொருவிக்குதுங்க அந்தந்த மூலையில போய். கொஞ்ச நாளில் பார்ப்பீர்களே ஆனால் அந்த வீட்டுக்குள் ஒரு இருள் கவ்வுவதை நீங்கள் காண முடியும். நான் லிட்டரலா அப்படிப்பட்ட வீடுகளை போய் சந்தித்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். எந்த ஃபேமிலிக்குள்ள பாண்டிங்
டச்சிங் ஹக்கிங் அந்த ஹோல்டிங் பிள்ளைகளை தொட்டு பேசுகிற அந்த ஒரு 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 அஃபெக்ஷன் அந்த லவ் எந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கோ அந்த வீட்டுக்குள்ளே எப்பொழுதும் ஒரு பெரிய பிரகாசம் இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அந்த ஒரு மனம் அந்த ஒற்றுமை அங்கே தேவன் அசைவாடுகிறார், அங்கே கிரியை செய்கிறார். நான் கண்ண முடி ஆண்டவரே வீட்டுக்குள்ள சமாதானம் 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 வந்துடாது. அதுக்கு சில தரமான சில வேலைகளை நீ பார்க்க வேணும், அற்புதமான சில செயல்களில் நீ இறங்க வேணும். கொஞ்ச நாள்ல உன் வீடு அற்புதமான வீடா மாறிடும், நிறைவான ஒரு வீடா மாறிடும், நிம்மதியான வீடா மாறிடும். நீ சொர்க்கத்தை தேடி எல்லாம் போக வேணாம், உன் வீட்டுக்குள்ள உன் ரூமே சொர்க்கமா மாறிடும். அல்லேலூயா. வழக்கரம் உயர்த்தி சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு தந்த நல்ல குடும்பத்தை நான் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேன்னு சொல்வீர்களே. ஆனால் நல்ல 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 கணவன் மார்கள்லாம் உங்கள் மனைவியின் பேரை சொல்லி பிளஸ் பண்ணுங்க பார்க்கலாம், வாயை திறந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க பார்க்கலாம். புருஷன் மார்கள்லாம் உங்கள் மனைவி பேரை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்க, மனைவி மார்கள்லாம் உங்கள் புருஷனுக்காக ஜோம் பண்ணுங்க பிளஸ் பண்ணுங்க பார்க்கலாம். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள், உங்கள் பிள்ளைகளுடைய பெயரை வாய் திறந்து சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லி ஆசீர்வதிங்கள். இன்னைக்கு என்ன ஜோம் பண்ண போறோம் அதை தாங்க இதை தாங்கலாம் ஜோம் இல்ல. ஆண்டவர் எனக்கும் என் பிள்ளைக்கும் எனக்கும் என் புருஷனுக்கும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் சில பிரிவினைகள் இருக்கு, நாங்க வெளியே நடிச்சுக்கிட்டு இருக்கோம். வெளியே அநேகர் பார்க்கும் போது நாங்க ரொம்ப ஒன்னா இருக்கோம் சந்தோஷமா இருக்கோம் மாதிரிதான் தெரியுது, ஆனா உள்ள பல காயங்கள், உள்ள பல கசப்புகள், உள்ள பல பிரிவினைகள், உள்ள பல மார்க்க பேதங்கள், உள்ள பலவிதமான இடையூறுகள் இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இது மாறட்டும் ஆண்டவரே. உங்க தொடுதலால் எங்களை தொட்டு எங்கள் குடும்பங்களை தொட்டு அரவணைக்கிற ஒரு மன்னிக்கிற ஏற்றுக்கொள்ளுகிற பாசத்தை அதிகமாய் காண்பிக்கிற ஒரு மனநிலை எங்களுக்கு தாறு ஆண்டவரே. நீங்க கேட்பீங்கன்னா உன் குடும்பத்தை தேவன் மாற்ற விரும்புகிறார்.